கண்டக்டர். எனக்கு இஷ்டமான வேலை வந்து சுற்றுச்சூழல் பண்ணி மரம் நடுகிற பண்ணி. ஒரு 3.5 லட்சம் மரம் இன்னைக்கு வந்திருக்குதுன்னா வந்ததை மட்டும் தான் நான் சொல்லுவேன். ஜனாதிபதி விருது வாங்க போறப்ப ஆப்ஷன் போட்டேன், இல்லை போக விடல. கோயம்புத்தூர்ல மரத்தறுத்த மாதிரி எங்கேயும் எந்த ஒன்று மரம் மறுத்து விழுந்த போது இறந்து கிடந்த குருவியின் வாயில் இருந்தது தன் குஞ்சு குண்டான. ஒவ்வொரு மனிதனும் ஒரு மரம் நர்சரின்னு ஒரு சொன்ன உடனே நான் வந்து ஓகே இங்க பிளான்ட்ஸ் சேல் பண்றாங்க அந்த மாதிரி நினைச்சேன். ஒன்னு கூட இதுவரை ஒரு மரம் கூட காசு கொடுத்தது இல்ல, எல்லாமே வந்து இலவசமா தான் கொடுக்குறோம். கை காசு போட்டு கை காசு தான் போட்டு பண்ணிட்டு இருக்கிறேன். வேற உயிரினங்கள் எதுவுமே சாதி மதம் எதுவும் பார்க்கறது இல்லை, ஆனா எல்லாமே நமக்கு நன்மை செய்யுது. கண்டிப்பாங்க, நாம அத்தனைக்கு தீமை பண்றோம், நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு வணக்கம். நான் உங்க MKT. ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு ஒரு 6:30 மணிக்கு ஒருத்தரை சந்திக்க போனேன். ஒரு லட்சக்கணக்கான மரங்கள் நட்டிருக்காரு. அவர் பேர் யோகநாதன் சொல்லிட்டு நிறைய ட்ரீ சாப்ளிங்ஸ் வந்து நர்சரியில வச்சிருக்காரு. ஸோ அது வந்து எல்லாத்துக்கும் ஃப்ரீயா தருவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. சின்ன வயசுல இருந்து நான் உங்களை பாத்துருக்கேன்னா, இப்போ மரம் நட்டுட்டு இருக்கிறதே எனக்கு தெரியாதுண்ணா. அப்போ நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு எசருத்தாரு கண்டக்டர், அவர் நக்கலா பேசுவாரு, ஜாலியா இது பண்ணுவாரு, இதுதான் தெரியுமே தவிர்த்து நீங்க மரம் நடுறது அப்ப தெரியாதுங்கண்ணா. முன்னாடி நின்றுக்கிற மாதிரி 2007 விகடன்ல சரிங்கண்ணா நல்ல வழி நடத்துனர் அந்த அது இது பார்த்துதான் எனக்கு தோணுச்சு. சரி, இப்ப நம்மளுக்கு தெரிஞ்சு நம்மளோட சர்க்கிள்ல இருக்கிறவங்கள வந்து ரியல் லைஃப்ல இருக்கிற ஹீரோஸ தேடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலதான் இது பண்ணதுங்கண்ணா. ஒரு 3.5 லட்சம் மரம் இன்னைக்கு வந்திருக்குதுன்னா வந்ததை மட்டும் தான் நான் சொல்லுவேன். 3.5 லட்சம் ஆமா பசுமை போராளி மரியாதைகளுக்கு நான் வந்து சரியா செய்யணும். குடும்பம் ஒரு கண்ணு, இயற்கை ஒரு கண்ணுங்கிற மாதிரி இப்ப நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். மரம் நடுறது உனக்கு யாரும் காசு தர மாட்டேன். பாத்துருக்கீங்களா, மரம் இந்த மரத்தை வெட்ட சொல்லுங்க, உடனே வருவாங்க. அந்த மரம் என்ன வேலை வெட்டுறவனுக்கு காசு கொடுப்பாங்க, மரத்தை எடுத்துவாங்க. அந்த மரத்துடைய வேலை உங்களுக்கு தெரியுதல்ல. மரம் நடுகிற பணி வந்து 35 வருஷம் முடிஞ்சு போச்சு. கண்டக்டரா 25 வருஷம் ஆச்சு. கண்டக்டர் வந்து வறுமை, குழந்தைகளை படிக்க வைக்கணும், வாடகை கொடுக்கணும், வீட்டுக்கு சாப்பாடு காசு கொடுக்கணும். சரி, ப்ளஸ் நான் வந்து மாதம் குறைஞ்சபட்சம் 5000 ரூபாய்க்கு மரம் வாங்கியிருக்கேன். ஜனாதிபதி விருது, ரியல் ஹீரோ அவார்டு, பெரியார் விருது, இந்த மாதிரி இப்போ பிரதமர் மங்கி பாத்தில் பேசினது, இப்பெல்லாம் பேச பேச நான் அதிகமாக லீவ் போட வேண்டிய சூழ்நிலை வந்துருது. நிறைய ஜூமில் பேச சொல்கிறாங்க, பெரிய பெரிய பல்கலைக்கழகங்கள் கூப்பிட்றாங்க, இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸில் கூப்பிட்றாங்க. இதுக்கெலாம் நான் செலவிடத்துக்கு நேரம் நிறைய வருது. இப்போ நான் வந்து அதுக்கு லாஸ்டப்பேல தான் போக வேண்டியிருக்குது. அதிகபட்சம் வீட்டு கொடுத்த காசு 20000 ரூபாய் தான் மாதம். அந்த 20000 ரூபாய் தான் இன்னும் ஃபேமிலி ஓடிட்டுருக்கு. நிறைய பேர் திட்டுவாங்க, நீ என்னையா நீ போய் மரம் நடுறேன்ற. 30 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க, இப்போ விழிப்புணர்வு வந்திருக்குது. 30 வருஷத்துக்கு முன்னாடி மரம் நடும்போது உனக்கு ஏதாவது இருக்குதாயா, போய் போலப்போ பாரியா அப்படிம்பாங்க. எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ஜனாதிபதி விருது வாங்க போகிறப்ப ஆப்ஷன் போட்டேன், என்ன போக விடல. இப்ப அன்பு ஆபரகாம்னு ஒரு MD வந்திருந்தார். சரிண்ணா, உடனே போன்ல வந்துட்டார். மேக்ஸிமம் MD எல்லாம் ஒரு கண்டக்டர் கிட்ட போன்ல வர்றதெல்லாம் அரிதான விஷயம். ஹெட் ஆபீஸ்ல உள்ள எல்லா ஊழியர்களையும் ஒருங்கிணைத்து மேடை போட்டு அவர் சொன்னார், உங்களோட நான் வேலை செய்யறது எனக்கு பெருமையா இருக்கு. ஒரு சில பேர்த்துக்கு லைஃப்ல நம்ம பண்ற வேலை பிடிக்கும், பிடிச்சு பண்ணுவாங்க. ஒண்ணு அதுல ஒரு வருமானம் வரும், இது ரெண்டாவது இது சரிங்களா. அதாவது உலகத்துக்கு என்ன தேவை, நம்ம பண்ற வேலை பிடிச்சு பண்றது,
நீங்க அதுல சிறந்ததா இருப்பீங்க. இந்த நாளும் சேர்ந்தா அவங்க வந்து லைஃப்லயும் சரி அந்த ஒரு ஒரு கரெக்டான பொசிஷன்ல இருக்காங்கங்கிற மாதிரி இருக்கும். ஆனா உங்க உங்களோட கேஸ்ல நீங்க பண்ற வேலை புடிச்சு பண்றீங்க, இதுல பணம் வருமா அப்படின்னா இல்ல இல்ல. எது வந்து உங்களை திருப்பி திருப்பி பண்ண வைக்குதுன்னா அத எனக்கு டே எவ்ரி மண்டே வந்து ஒரு ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்டோட இருக்கேன். சரிண்ணா, ஒவ்வொரு திங்கட்கிழமை நான் இளைஞனா மாறிடுவேன். அதாவது அவன் என்ன பொசிஷன்ல இருக்கானோ நான் அவனோட இறங்கி நின்று இந்த சமூக பணியை செஞ்சா தான் செய்ய முடியும். நான் பெரிய ஆளு, நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்ட்டு போனா இந்த வேலை நடக்காது. கண்டக்டர் எனக்கு இஷ்டமான வேலை வந்து சுற்றுச்சூழல் பண்ணி மரம் நடுகிற பண்ணி. இதை வந்து மாணவர்களோட இப்படி போன உடனே என்ன பண்ணுவேன், யாராவது சத்தம் போட்டான்னா அவனை ஃப்ரெண்டு பண்ணுவேன், பேசிக்கிட்டு இருப்பான். ஒரு 500 பேர் உட்காந்துருக்கான்னா ஒரு 10 பேர் பேசிக்கிட்டு இருப்பான். அவனை கூப்பிட்டு முன்னாடி உட்கார வச்சுக்கோ, அவன் பேர் சொல்லும்பேன், உனக்கு என்றைக்கு பிறந்த நாள்னு கேட்பேன். எப்படி ஒரு 20 பேர் தந்துடுவான். அந்த 20 பேரை கூப்பிட்டு வரிசையை வச்சு கவி நிலவன்னு பேர் வச்சுக்கோங்க. சரிங்கண்ணா, புங்கை மரம் நடுறானா புங்கை கவி நிலவன் புங்கை மரம்னு பேர் சொல்றேன். இது உன் தம்பி, உன்னோட தங்கச்சி. நற்றிணையில் புன்னை மரத்தை தங்கச்சியாக பாவித்த வரலாறு உண்டு நம்ம இலக்கியத்தை. எனக்கெல்லாம் ஒரு 10 மாசத்துல வந்து விடுப்பு கொடுத்தாங்கன்னா நான் இன்னும் நிறைய வேலை செய்வேன். சமூகத்துக்கு பணியாற்றணும்னு எங்க அப்பா பெரியோட இருந்தார். ஆர்ஜின்ல வந்ததா என்னன்னு எனக்கு தெரியல. இது ஒரு ஹையஸ்ட் டிரான்ஸ்ஃபர் நான் தான் டிரான்ஸ்போர்ட்ல. சரிங்க, ரோட்ல மர வெட்டுவான், யார் மர வெட்டுவா, அரசியல் வெட்டுவான். நான் போய் கேட்டு தடுத்த உடனே என்ன பண்ணுவாங்க, எம்டிட்டு சொல்லி ஒன்னேட்டேன். இதுல என்ன பெனிஃபிட்னா எல்லா ஊர்லயும் மரம் நடுறதுக்கு எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சது இப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனால. சரிங்கண்ணா, இல்லைன்னா நான் அந்த ஊருக்கு போயிருக்க முடியாதுல்ல. எல்லா ஊர்கள்லயும் மரம் நடுவதற்கு எல்லா பள்ளிகளுக்கு போய் சேர்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு. ப்ரொஜெக்டர் முன்ன பெரிய ப்ரொஜெக்டர் வச்சுருந்தேன், அது தூக்கி தோலில் வச்சுட்டு போவேன், போய் ஸ்கூலில் போய் படம் போடுவேன். அப்புறம் ஒன்று எளிமையானது ஒன்று வாங்கினேன். இப்போ பென் ட்ரைவ் எல்சிடி ப்ரொஜெக்டர் வச்சுருக்கேன். ஓகே, இதெல்லாம் என்னோடய பிஎஃப் லோன் போட்டு வாங்கினேன். கோயம்புத்தூரில் மரத்தறுத்த மாதிரி எங்கேயும் எந்த ஊரில் இல்லை. அக்ரியில் லாலி ரோட்டில் இருந்து மருதமலை வரை எப்படி இருந்துச்சுங்க, பந்தலால் இருந்துச்சு இப்படி. நீங்கள் மரம் இல்லையே, அப்புறம் மழை வரல, ஆக்சிஜன் கிடைக்கல, காத்து கிடைக்கலன்னா எப்படிங்க கிடைக்கும். மரம் அறுத்து விழுந்தபோது இறந்து கிடந்த குருவியின் வாயில் இருந்தது தன் குஞ்சுக்குண்டான ஆகாரம். அதே மாதிரி மலைக்கு ஒதுங்கினேன் மரம் நனைந்ததுன்னு எழுது கூட. சூப்பரான கவிதை. ஒவ்வொரு நாளும் இப்படிதான். இப்ப இன்னைக்கு உங்களோட ஒன்றான 6 ஒரு வாசுதேவன் ஒரு கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் அமெரிக்காவில் இருக்காரு. அவர் வந்து ஒரு 3 அவர் லோன் போட்டு வாங்கி கொடுத்தாரு. அவரோட இடம் நாளைக்கு வேணாலும் அவர் அந்த இடத்த காலி பண்ண சொல்ல 20% தான் இருக்கிறதா சொல்றாங்க. இல்லை இப்போ என்ன இருக்குல்ல, அது கொய்யா நாற்று, நாட்டு கொய்யா, நாட்டு வெரைட்டி. இவருக்கு வந்து சிவப்பு கொய்யா தான் நல்லதுங்கிறாங்க. அதனால இந்த மாதிரி கொய்யாவே இந்த வருஷம் வந்து ஒரு 20,000 இலவசமாக கொடுத்துருக்கு. புரசை ஐதீகத்தில் நெய்வேத்தியம் பண்ணும்போது இதில் தான் நெய் எடுத்து அபிஷேகம் பண்ணால் அவ்வளோ நல்லதுன்னு சொல்லி புதுக்கோட்டையிலேருந்து ஒரு ஐயர் வந்து வாங்கிட்டு போனார். அவருக்காக ஒரு 5 நாங்கள் கொண்டு வந்தேன். அது இது நர்சரின்னு ஒரு சொன்ன உடனே நான் வந்து ஓகே இங்கே பிளான்ஸ் சேல் பண்ணுறாங்க அந்த மாதிரி நினச்சேன். ஒன்று கூட இதுவரை ஒரு மரம் கூட காசு கொடுத்ததில்லை, எல்லாமே வந்து இலவசமாக தான் கொடுக்குறோம். இது வந்து கடம்பு, கடம்பு மரம். இதுக்குண்டான இதில் எப்படின்னா நீங்கள் கை கை காசு போட்டு, கை காசு தான் போட்டு பண்ணிட்டுருக்கிறேன். இது வசந்தராணி மரம், முழுக்கவே இலை இல்லாமல் பூவாக இருக்கும் சீசனில். ஓகே, ஒரு ஒயிலட் கலரில் பூ வரும். இதுக்கு பேர் வசந்தராணின்னு பேர். விதைப்பவன் உறங்கலாம், விதைகள் உறங்காதுங்கிறதுக்கு இதுதான். மகாத்மா காந்தி நினைவாக அந்த மரத்தில் வந்து விதை எடுத்து போட்டு வச்ச நாவல் தான் இது. நிறைய நாவல் வந்து வருஷத்துக்கு ஒரு 20-30,000 நாவல் மரம் மட்டும் இங்கேருந்து ஃப்ரீயாக போயிட்டு. தெருவோடு மரம் இதை போட்டு முளைக்குது. இது முதல் ஸ்டேஜ். ரெண்டாவது பாருங்கள், இங்கே வந்துருச்சு. இதை எடுத்து பாலித்தீன் பேக்கில் எருவு மண் வண்டல் மண் கலந்து பேக்கில் வைக்கிறது. சரி,
வச்சு நல்லா உயரமாக 4 அடிக்கு வளர்ந்ததுக்கு பிறகு அப்புறம் தான் நான் வந்து நிலத்தில் நடுறதுக்கு கொண்டு போகிறேன். அதான் சிலையெல்லாம் செய்வாங்க பார்த்தீங்களா? ஆமாங்க, சிலை செய்கிறவாங்க. இந்த மாதிரி சிலையெல்லாம் செய்வாங்க. அதெல்லாம் பெரிய பெரிய மரங்கள் இல்லைங்க. நான் மெஜாரிட்டி பார்க்க பாரதியார் பல்கலைக்கழகத்தில் பார்க்கலாம். சரிங்கண்ணா, நம்ம நீங்கள் இருக்க பகுதி கல்விரம்பாளையம் இப்போ ஹையர் செகண்டரி ஸ்கூல். சரிங்க, சரிங்க. அதில் இருக்குது. அப்புறம் அங்கே வடவெளி ஹைஸ்கூலில் இருக்குது. சென்னை, ஒசூர், தஞ்சாவூர், கும்பகோணம், அந்த பிறகு எல்லா மாவட்டங்கள்லையும் நட்டுருக்கு. இந்த நீலகிரியில் பெரும் மரங்கள் இருக்குது. இவ்வளோ இவ்வளோ பெரிய மரங்கள். எங்கள் அம்மாழ்வாரோட போய் நான் ஒட்டிட்டேன். அவர் நான் நிறைய சண்டை பண்ணுவோம். சரிங்க, என்கிட்ட உரிமையோடு பேசுவார். இன்று ஒன்று நன்றுன்னு வெகுலனில் ஒரு நம்பர் வரும், அதை அடித்த வாய்ஸ் வரும். அதில் என்னை பற்றி ஐயா பேசியிருந்தார். ஆண்கள் அதிகமாக அழுதது அவர் இறப்புக்கு தான். வேறு உயிரினங்கள் எதுவுமே சாதி மதம் எதுவும் பார்க்கறது இல்லை. ஆனால் எல்லாமே நமக்கு நன்மை செய்யுது. கண்டிப்பாக நாம் அத்தனைக்கு தீமை பண்ணுறோம். நம்ம இதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். பூச்சி, புழு, ஊர்வன, பரப்பன, மரம் அத்தனையும் நமக்கு நன்மை செஞ்சிகிட்ருக்கு. அதை வாழ விடுங்க. இந்த உலகம் எல்லாருக்காகவும் படைக்கப்பட்ட உலகம். அதை உணர்ந்துட்டாவே நல்லாயிருக்கும். ரொம்ப மகிழ்ச்சி. தம்பி வந்து சின்ன பையனில் பார்த்தது. நான் அவரோட காரில் ஏறுற வர அந்த சின்ன பையனாகவே நினச்சிக்கிட்டு வந்துடுறேன். இப்போ பார்த்து எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம். நிறைய வீடியோ NDTVலேருந்து BBCலேருந்து எத்தனையோ டிவிலேருந்துலாம் வந்து எடுத்திருக்காங்க. அது தம்பி கூட பயணித்தது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக திருப்தியாக இருக்குண்ணா. ரொம்ப நன்றி. பயணிச்சு ரொம்ப நன்றி.